இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மகிமையின் நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஒரு வாரமாக நம்ம என்ன தியானிச்சுட்டு வரோம் அப்படின்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்ற வசனத்தை கொண்டு நாம் தியானித்து கொண்டே வந்தோம். இன்றும் கூட அந்த வசனத்திற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 19:20 ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 19:20 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய பணக்காரர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்படி இவர் என்ன செய்கிறாரு, தூர தேசத்துக்கு போகிறாரு. அவர் தூர தேசத்திற்கு போவதற்கு முன்பதாக தன்னிடம் இருந்த ஒரு 10 ராத்தலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய வேலைக்காரர்கள் 10 பேரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு தன்கிட்ட இருந்த 10 ராத்தலை அவங்க கையில் என்ன செய்கிறாரு, கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தூர தேசத்துக்கு போகிறேன், ஒரு நான் போயிட்டு வர்றவரை உங்களுக்கு பிழைப்பு வரணும்ல, அதனால இந்த மூலதனத்தை உங்களுக்கு நான் என்ன செஞ்சிடுறேன், தந்துட்டு போகிறேன். இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்வை வளப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அந்த 10 ராத்தலை இவர் கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு காலகட்டமானது அந்த மனிதன், அந்த எஜமான் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு, இவர் எதற்காக போனாரோ, ராஜ்யத்தை வாங்க வேண்டும் என்று போனார்ல, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இவர் திரும்பி வராரு. திரும்பி வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வேலையாட்கள், இந்த 10 ராத்தல் கொடுத்துருக்கிறாருல, இந்த 10 ராத்தல் கொடுத்த எல்லா வேலையாட்களையும் எப்போ அங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. எல்லாரும் போய் நிற்காங்க, வேலைக்காரங்கள்லாம் போய் நிற்காங்க. இன்னும் ஒன்று, ஒரு மனுஷன்கிட்ட கேட்காரு, இப்போ நான் உனக்கு ஒரு 10 ராத்தல் தந்தினேன், இல்லை நான் உனக்கு உன் கையில் ஒரு ராத்தல் தந்தினேன், நீ என்ன பண்ணுனா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ராத்தலை வாங்கிய அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, ராஜாவே, எஜமானனே, நீங்கள் தந்ததை கொண்டு நான் 10 ராத்தல் எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சேன், சம்பாதிச்சேன். நான் என்னுடைய வருமானம், என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளோ வந்துட்டுனா 10 மடங்கு அதிகமாக வந்துட்டு, அந்த அளவுக்கு நான் நீங்கள் தந்ததை கொண்டு நான் அந்த அளவு பண்ணிட்டேன், என்னுடைய வியாபாரத்தை பெருக்கி கொண்டேன், 10 மடங்கு பெருக்கிட்டேன், அந்த அளவு வருமானம் எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம், ஓ ஞானமுள்ள மனிதனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்த அந்த ராஜ்யங்களில் ஒரு 10 பட்டணத்தை என்ன செய்கிறாரு, அவருக்கு கொடுக்குறாரு. அடுத்ததாக இன்னொரு மனுஷனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, எப்பா நான் உனக்கு ராத்தல் உன் கையில் தந்துட்டு போனேன்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கும் நல்ல வருமானம் வந்தது, எனக்கும் 5 மடங்கு, அதை எக்ஸ்ட்ரா ஒரு 5 ராத்தல் நான் என்ன செஞ்சிட்டேன், சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்றாரு. உன்னை இந்த எஜமான் சொல்றாரு, ஓ நல்லது, நீனும் நல்ல ஞானமானாகத்தான் இருந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு, அவர் எந்த அளவு சம்பாதிச்சாரோ அந்த அளவு ஒரு 5 பட்டணத்தை என்ன பண்றாரு, இந்தா நீ வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. உன்னை இன்னொரு வேலைக்காரன்ட்ட ஒரு ராத்தலை கொடுத்துருந்தாரு. உன்னை அந்த ராத்தல் என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக தன்னுடைய வேலைக்காரனை இவர் என்ன செய்கிறாருன்னா, கூப்பிட்டு விடுறாரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, 19:19 பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவரே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையில் வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முதல் சொன்ன அவர் என்ன சொன்னாருன்னா, நான் 10 ராத்தல் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சேன்றாரு. இன்னொரு மனுஷன், நான் 5 ராத்தல் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சேன்றாரு. இந்த ராத்தல் வாங்கினவன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் தந்த இந்த ஒரு ராத்தலை நான் என்ன செஞ்சேன்னா, சீலையில் சுற்றி புதைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை என்னடா, இந்த மனுஷனுக்கு, இந்த எஜமானுக்கு பயங்கர கோபம். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த மனிதன், அந்த வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அந்த ராஜாவை பற்றி, அந்த எஜமானை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று பயந்து, உமக்கு பயந்து நான் என்ன செஞ்சேன், அதை சீலையில் சுற்றி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த எஜமான பத்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் விதைக்கவே மாட்டார் ஆனால் அறுத்துடணும் அப்படின்னு பார்ப்பாரு. அவர் வச்சிருக்கவே மாட்டார் ஆனால் அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கடினமான எஜமான் அப்படின்னு நான் நினச்சதுனால, இந்த ராத்தலை கொண்டு வீணாக்கிற கூடாதுங்கிறதுக்காக அந்த ராத்தலை ஒரு சீலையில் சுற்றி வச்சுருந்தேன் அப்படின்னு ஒன்று அந்த ராஜா சொல்கிறாரு. ஏய், நீ ஒரு இந்த என்னுடைய ராத்தலை காசுக்கார வட்டி கடைக்காரன்ட்ட கொடுத்துருந்தா கூட அந்த வட்டியோட என்ன செஞ்சுருக்கலாம், வாங்கியிருக்க எல்லாமே. இந்த பேங்கில் போட்டு வச்சுருந்தாட பேங்க் வட்டியாவது கொஞ்சமாவது கிடச்சிருக்குமே, நீ முட்டாள்தனமாக இப்படி வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது 22 19 அதிகாரம் 22 வசனம், அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இவன்ட்டு இருக்கிற அந்த ஒரு ராத்தல புடுங்கி அந்த 10 ராத்தல் இருந்தாலும் அவன் கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல அந்த நம்ம இப்போ தியானம் என்னன்னா, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த வேலைக்காரன் என்ன சொன்னானா, நீ வைக்காததை எடுக்கிறவர், கடினமுள்ள மனுஷன் அப்படிங்கிறதுனால அப்படின்னு ஒரு வாய்ச்சொல் சொன்னான் பார்த்தீங்களா, அதை கொண்டு அதனால உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம என்ன ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 12 அதிகாரம் 36-37 வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி இயேசு சொல்றாரு. நம்ம நல்ல வார்த்தையை பேசலாம், நம்முடைய வாழ்வை வளமாக்குற வார்த்தைகள் பேசலாம், மற்றவர்களுக்கு புரோஜனமான வார்த்தைகளை பேசலாம், மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேசலாம். ஆனா வீணான வார்த்தைகளை குறித்து பேசினால் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நம்முடைய வார்த்தை தான் நம்மளை நீதிமான் என்று தீர்க்கிறதா, அல்லது நான் பேசுகிற வார்த்தை நியாய தீர்ப்பு நாளிலே என்னை குற்றவாளி என்று தீர்க்கிறதா என்று நம்மை நாமே நாம் நிதானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். பவுலடியார் சொல்றாரு, நீங்க வீணான வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால நாம் இன்று கற்றுக்கொண்ட, இந்த வாரம் முழுவதும் நாம் கற்றுக்கொண்ட அந்த தியானத்தின்படி நல்ல வார்த்தைகளை, எத்தனையோ இருக்கு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை தான் உன்னை வளமாக்கும், நீ பேசுற உன்னுடைய வார்த்தையில் தான் உன்னுடைய வாழ்வின் வளம் அடங்கி இருக்கிறது என்பதாக நாம் கற்றுக்கொண்டோம். எனவே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பிறந்தவர்கள், வளமான வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள். அந்த வளமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தைகளில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்த இந்த தியானத்தின்படி நம் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானத்தோடு அந்த உறுதிமொழியோடு கூட நம்முடைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். நாம் அவ்வாறு நடக்க வேண்டும் என்பதாக இயேசுவினிடத்திலே தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஒரு வாரமாக ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தையின் வழியாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு வளமாக்குவது, அல்லது எங்களுடைய வாழ்வு எவ்வாறு வீழ்ச்சி பாதைக்கு செல்வதற்கு எங்களுடைய வார்த்தையே காரணம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டே வந்தோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையை ஆண்டவரே, எங்களுடைய சபையின் வாழ்க்கை, எங்களுடைய சமுதாயத்தை வளம் உள்ளவர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பேசி எங்களுடைய சமுதாயத்தை, எங்களுடைய கிராமத்தை, எங்களுடைய சபையை, எங்களுடைய வீட்டை, எங்களை வளமானவர்களாக ஆக்கக்கூடிய அளவுக்கான வார்த்தைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாயிலே அருளும்படிக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இன்றிலிருந்து நாங்கள் தீர்மானம் உள்ளவர்களாக நல்ல வார்த்தைகளை பேச தேவனுடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துதி கணம் மகிமையெல்லாம் தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அருமை பிதாவே, ஆமேன்.